The Stitches made in Madras. For Diwali special collections, visit www.thestitches.in. தமிழ் சினிமால ரொம்பவே ஒரு மச் அவைட்டட் பிக் ரிலீஸா இருக்கிறது சூரரை போற்று படம் அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் தேர்டிய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆன அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் ஃபேன்ஸ் இந்த படம் ஃபைனலி ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ இதை தியேட்டர்ல பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு வருத்தம் தான் இருந்தது இந்த அனௌன்ஸ்மெண்ட் சூர்யா அவர்கள் கொடுத்த உடனே அதாவது அமேசான் பிரைம்ல தான் சூரரை போற்று ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு சொன்ன உடனே நிறைய எதிர்ப்புகள் இவருக்கு வந்தது இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்கிற இவர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் பல இவர் மேல குற்றச்சாட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஆனா ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க சமீபத்துல சூர்யா அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த படம் கேப்டன் கோபிநாத் அவர்களை தழுவிதான் எடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால நிறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது நிறைய பெர்மிஷன்ஸும் கேட்க வேண்டியதாக இருந்தது அந்த பெர்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல்லாம் இன்னுமே பெண்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு அந்த ப்ரெஸ் ரிலீஸில் ஷேர் பண்ணியிருந்தார் நாங்கள் நினச்சதை விட இது டைம் ரொம்பவே ப்ரொலாங் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுறதுனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இப்போ போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் நேஷனல் செக்யூரிட்டியை சம்மந்தப்பட்டதுனால கண்டிப்பாக பெர்மிஷன்ஸ் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை நீங்க பாக்கணும்ட்டு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிருந்தாங்க சூரரை போற்ற படத்தோட ரிலீஸ் வந்து இப்போ போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆகாசம் அப்படின்ற அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்னீக் பீக் பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லணும் கிறிஸ்டின் ஜோன்ஸ் அண்ட் கோவிந்த் வசந்தா ஜிவி பிரகாஷோட இணைந்து அருண் ராஜா காமராஜ் அவர்களோட லிரிக்ஸ்ல இந்த சாங் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி ஒரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் சரி ஃபைனலி ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தாங்க ஆனா இந்த போஸ்ட்பான் பண்ணதுனால ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க பட் சூர்யா அவர்கள் அந்த பிரஸ் ரிலீஸில் கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட்காக சூர்யா அவர்களோட ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்ட்டு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் ஆகுமா இல்ல நியூ இயர்க்கு ரிலீஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு ஆனா எதுவா இருந்தாலும் பெர்மிஷன்ஸ் அண்ட் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்தாலே தெரிய வருது எது எப்படியோ பொறுத்து இருந்து பார்ப்போம் சூரரை போட்டு ரிலீஸ்ல நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோடு சேர்ந்து இந்த ஆகாசம் சாங் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க